உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ரெண்டு கேன்சர் என்னென்ன அப்படின்னா, ஒன்று நெறிக்கட்டுறது இருக்கா, இந்த கேன்சருடைய இது கட்டியிலேருந்து பரவியிருக்கா. ஹாலிவுட்டினோட ஒரு பிரபலமான நடிகை, அவங்களுக்கு அந்த ஜீன் இருக்குன்னு தெரிஞ்ச பிற்பாடு அதுக்குரிய ப்ரொஃபைல். ஸோ இப்போ கட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கட்டி இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சாலும் அது கேன்சர் கட்டியா அப்படின்னு. வணக்கம், டாக்டர் ஜெயஸ்ரீ, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப ஒரு எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது என்னென்னா, இந்த மார்பக புற்றுநோய், ப்ரெஸ்ட் கேன்சர். ஏன்னா இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம், நீங்களே இப்போ நிறைய கேள்விப்படுவீங்க. ப்ளஸ் எதனாலன்னா, உலக அளவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு ரெண்டு கேன்சர் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரெஸ்ட் கேன்சர், அதான் ஃபஸ்ட்டு உலகத்தில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்ப வாயில் வரக்கூடிய சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த ப்ரெஸ்ட் கேன்சர், அதில் வந்து எப்படி யார் யாருக்கு அந்த ப்ரெஸ்ட் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சப்போஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ யார் யாருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது? ஜென்ரல் பார்த்திங்கன்னா யாருக்கு வேணாலும், எந்த பெண்களுக்கு வேணாலும் வரலாம், ஈவன் சொல்லப்போனால் ஆண்களுக்கு கூட வரலாம். ஸோ அப்போ ஏஜ் தான் மெயின். ஒரு ஏஜ், அதை கேன்சர் வரக்கூடிய ஏஜே பார்த்தீங்கன்னா அபவ் 50 வந்து கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எந்த உறுப்பில் வேணாலும் வரலாம், ஏன்னா அந்த செல்ஸ் நம்ம ஏஜ் ஆகும்போது அந்த செல்ஸினுடைய ஏஜும் அதிகமாகிறப்ப, அது டிவைட் ஆகிறப்ப, ரெண்டு ரெண்டாக டிவைட் ஆக வேண்டியது பல மடங்காக டிவைட் ஆகிறப்ப அது கேன்சராக வந்து மாறுது. ஸோ அப்போ ஏஜ் ஃபஸ்ட்டு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேன்சர் எந்த ஏஜில் வரலாம், ப்ரெஸ்ட் கேன்சர்னு பார்த்தா அபவ் 20 இயர்ஸ் யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படின்றது தான் இருக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் அபவ் 40 இயர்ஸ் மோர் காமன். அப்புறம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் யாருக்காவது ப்ரெஸ்ட் கேன்சர் இருந்திருக்கும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மாவோ சித்தி நம்மளோட ரத்த தொடர்புடையவர்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அத்தை பாட்டி அப்படி யாருக்காவது இருந்ததுன்னா இவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10% ப்ரெஸ்ட் கேன்சர் பீப்புளுக்கு தான் இந்த மாதிரி ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு இருந்திருக்கு. ஸோ அது ஒன்று. அப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜீன் இருக்குது, அதை வந்து பிராக்கா ஜீன்னு சொல்லுவோம். அந்த ஜீன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய், அதே மாதிரி ஓவரி இல்லை முட்டைப்பையில புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஏற்கனவே யாருக்காவது ப்ரெஸ்ட் கேன்சர் அவங்க ஃபேமிலி இருக்குன்னா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த ஜீன் பாசிட்டிவாக வருதுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லா பெண்களுக்குமே அந்த பிராக்கா ஜீன் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கு கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாலிவுட்டினோட ஒரு பிரபலமான நடிகை, அவங்களுக்கு அந்த ஜீன் இருக்குன்னு தெரிஞ்ச பிற்பாடு அதுக்குரிய ப்ரொஃபைலாக்டிக் சர்ஜரின்னு சொல்கிறது, அவங்களுக்கு 80% மார்பக புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா 40 வயசுலேயே அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து ஜெனட்டிக் காஸ். அதை தவிர வேறு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ மதர் ஃபீட் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. அது மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கவங்களுக்கு குறைவு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ரொம்ப யங் ஏஜில் ஆரம்பிக்க ரொம்ப நாள், அப்போ 52-53 வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு வரும். அது மாதிரி ரொம்ப நாள் பீரியட்ஸ் வரவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்லைட்டாக ஒரு அதிகமாக இருக்கும். அதே மாதிரியே உடம்பு வெயிட்டு ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து இந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு, அது இதெல்லாம் மற்ற சில பாயிண்ட்ஸ் இந்த கேன்சர் வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு சில விஷயம். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து கேன்சர் நமக்கு இருக்கா, இதெல்லாம் கேட்கும்போது இதில் மற்றவங்களை யாருக்காவது ஒருத்தர் கட்டியிருக்குன்னு கேள்விப்படும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் அதிகமாகிடும். எதனால் வந்து இப்போ எனக்கு இருக்கா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு பயம் வரும். அப்போ நம்மளே வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு தடவை டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த பரிசோதனை செஞ்சுக்கிறது அப்படின்றத சொல்லி தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ அட்லீஸ்ட் மார்பக பரிசோதனை செய்யும் போது ஏதாவது கட்டி மாதிரி தெரியுதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் அப்படி ஏதாவது இருக்குன்னா இமீடியட்டாக டாக்டர் கிட்ட போயிட்டு ரியலாக கட்டி இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸாமினே இது பார்க்குறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு செக் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வந்து நீங்களே ப்ரெஸ்ட்டு பார்த்தாலே ஒரு ப்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு ப்ரெஸ்ட்டுக்கு சைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை அது ஸ்கின்ல ஏதாவது அப்படியே ரெட்டிஷாக இருக்குது, இல்லை ஏதாவது புண்ணு மாதிரி இருக்குது, இல்லை ஸ்கின்ல வந்து உள்ளே அப்படியே இழுத்த மாதிரி அந்த ஸ்கின் ஆரஞ்சு தோல் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளே இழுத்த மாதிரி அப்பியரன்ஸ், இல்லை ஒரு மார்பு காம்புக்கு இன்னொரு மார்பு காம்புக்கும் உள்ள வித்தியாசம், இல்லை மார்பில் ஏதாவது நீர் வருது. ஸோ இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலுமே அது அது மார்பகத்தில் கட்டி இருக்கிறதுக்கோ இல்லை அது கேன்சராக இருக்கிறதுக்கோ அந்த வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது நம்மளாக கண்டுபிடிக்கிறது. இப்போ அடுத்து டாக்டர் கிட்ட போகிறோம், போய் பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க கட்டாயமாக இது என்னன்றதை பார்த்துக்கணும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேமோகிராம் அப்படின்றது பண்ணுறது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அபவ் 40 இயர்ஸ்னா டிஜிட்டல் மேமோகிராம் பண்ணுறோம், எக்ஸ்ரே வழியாக பண்ணுறது. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 95% நமக்கு கிளியராக ஏதாவது சின்ன கட்டிகள் இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும். லெஸ் தென் 40 இயர்ஸில் வந்து பார்த்தா அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம்னு சொல்கிறது. அதில் வந்து நம்ம நார்மலாக வயிறு இதுக்கெலாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரியே மார்புக்குன்னு ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோப் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம மார்புக்கு ஸ்கேன் பண்ணுவோம்.
ஸோ அது வந்து யூஸ்வலாக ரேடியேஷன் இது வந்து எதுவும் கிடையாது. ஸோ அல்ட்ராசவுண்ட் மேமோகிராம் தான் லெஸ் தென் 40 இயர்ஸ்க்கு கொடுத்துருது. ஸோ இப்போ இந்த ரெண்டும் பார்க்குறோம், ஸ்டில் டவுட் இருக்குது அப்படின்னா எம்ஆர்ஐ மேமோகிராம் பண்ணுறது. இப்போ எம்ஆர்ஐ மூலமாக பார்க்குறப்ப கன்ஃபார்ம்டாக ஸ்டில் நமக்கு வந்து தெரியும். ஈவன் சிடி கூட சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுறதுண்டு. அப்படி பண்ணுறப்ப நமக்கு ஏதாவது அந்த நிணநீர் முடிச்சுகள்னு சொல்கிறது, லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஏதாவது நெறி கட்டுறது இருக்கா, இந்த கேன்சருடைய இது கட்டியிலேருந்து பரவியிருக்கா அப்படின்றதும் தெரியும். ஸோ இதெல்லாம் தான் இதுக்குரிய அடுத்தடுத்த டெஸ்ட்டு. ஸோ இப்போ கட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கட்டி இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சாலும் அது கேன்சர் கட்டியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயாப்சி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் ரெண்டு விதமான பயாப்சி இருக்கும். எஃப்என்ஏசின்னு சொல்கிறது, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் பயாப்சின்னு ஒன்று எடுப்போம். இன்னொன்று வந்து ட்ரூ கட் பயாப்சின்னு இருக்கும். ஸோ இப்போ ஒரு டவுட்ஃபுல்லான கட்டி அப்படின்னா ஷியராக ட்ரூ கட் பயாப்சி தான் எடுப்போம். பட் சாதாரண கட்டி இது ஏதாவது கொழுப்பு கட்டியாக தான் இருக்கும், ஃபைப்ரோடினமாக தான் இருக்குன்றது, ரொம்ப யங் ஏஜ் அது மாதிரி இருக்கவங்களுக்கு எஃப்என்ஏசின்ற ஜஸ்ட் நீடில் வச்சு ஒரு சின்ன ஒரு ஊசி போடுற மாதிரி தான் அது இருக்கும். ஈவன் ட்ரூ கட் பயாப்சி கூட உங்களுக்கு ஒரு ஊசி போடுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஒன்றும் பெரிய ஒரு வலியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் அந்த இடத்துல மரத்து போகக்கூடிய அந்த மருந்து போட்டுட்டு அந்த ட்ரூ கட் பயாப்சி எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அதில் என்ன இருக்குது, மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப அந்த ஏதாவது கேன்சருக்கான செல்கள் இருக்கா, அது எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ அந்த ரிசல்ட்டை பொறுத்து, என்ன ரிசல்ட் வருதுன்றதை பொறுத்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த கட்டியை மட்டும் எடுக்கலாமா இல்லை ஒரு பகுதி அந்த மார்பினடி ஒரு பகுதியை மட்டும் எடுக்கணுமா என்னன்றது ஃபர்தராக இந்த கேன்சருக்குன்னு உள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆன்காலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் சிலருக்கு தேவைப்பட்டால் இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரேடியேஷன், கரண்ட் வைக்கிறதுன்னு சொல்கிறது ரேடியேஷன், இல்லை கீமோதெரப்பி, இல்லை ஹார்மோன்ஸ்க்கு அந்த கட்டி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா ஹார்மோன் தெரப்பி, இது மாதிரி பலவிதமான ட்ரீட்மெண்ட் பிரஸ்ட் கேன்சருக்கு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ 5 வருஷத்துக்கு மேலே ஒரு பிரஸ்ட் கேன்சர் கண்டுபிடிச்சி 5 வருஷத்துக்கு மேலே சர்வைவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஈவன் சிலர் வந்து லைஃப் லாங் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்காங்க. கரெக்டாக கேன்சர் டாக்டர் எப்படி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அது மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ அதனால் மெயினாக இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியணும், பிரஸ்ட் கேன்சர்னால் பயப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.